வடலூர் சுத்த சன்மார்க்க நிலையம், மழவந்தாங்கல் கஸ்தூரிபா குஷ்ட நிவாரண நிலையம் ஆகியவை சார்பில் 150வது காந்தி பிறந்தநாள் விழா, வரலாற்று புகைப்பட கண்காட்சி மற்றும் நா மகாலிங்கம் 5வது நினைவு நாள் விழா ஆகிய விழாக்களை முப்பெரும் விழாவாக வள்ளலார் குருகுலம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு ஓபிஆர் கல்வி நிறுவனத்தின் செயலாளர் டாக்டர் செல்வராஜ் அவர்கள் தலைமை தாங்கினார். கடலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆறுமுகம், மாவட்ட கல்வி அலுவலர் ராஜசுந்தரி, சுந்தரமூர்த்தி, குறிஞ்சிப்பாடி வட்டாட்சியர் கீதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் ஐஏஎஸ் அவர்கள் நா மகாலிங்கம் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி வரலாற்று புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து பேசினார். இதில் வடலூர் காவல் ஆய்வாளர் ரவீந்திரராஜ், பேராட்சி செயலாளர் சக்கரவர்த்தி, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ராமானுஜம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியை ஓபிஆர் கல்வி நிறுவன அலுவலர் லதா ராஜா வெங்கடேசன் மிக சிறப்பாக தொகுத்து வழங்கினார்கள். அதே
சிறப்பான நிகழ்ச்சிக்கு கல்வி நிறுவனத்துடைய தாளரும் இந்த மாவட்டத்தின் சமூக அக்கறையோடு பல்வேறு நலத்திட்டங்கள் குறிப்பாக மாவட்ட நிர்வாகத்திற்கு பெரும் உறுதுணையாக இருக்கின்ற நாங்கள் எப்போதெல்லாம் அவரை உதவி கேட்கிற போதெல்லாம் இன்முகத்தோடு ஓடி வந்து எங்களுக்கெல்லாம் உதவி புரிகின்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு செல்வராஜ் அவர்களே, வரவேற்புரை பொதுவாக எல்லா இடத்திலும் இருக்கும், ஆனால் இந்த வரவேற்புரை என்பது இன்றைக்கு உங்களுடைய பள்ளியுடைய கல்வி நிறுவனத்துடைய செயலாளர் சகோதரியுடைய அந்த இனிய தமிழில் இருந்து இதை மதிய நேரத்தில் எல்லாரும் சோர்வாக்க நேரத்தில் எல்லாம் நம்மளே அறியாம அவங்க பேசியதே நமக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் ரொம்ப அழகு தகுந்த ரொம்ப இனிமையான சிறந்த வரவேற்புகளை மட்டுமல்ல இந்த விழாவை அவருக்கு ரொம்ப திறமை இன்னொரு திறமை பொது நிகழ்ச்சியை வந்து எப்படி வந்து தொழில் இல்லாமல் தொகுத்து வளர்க்கக்கூடிய அந்த தனித்திறமை படைத்திருக்கிற சகோதரி அவர்களே, என்னோடு நிகழ்ச்சி வளர்ந்திருக்கின்ற கடலூர் மாவட்டத்துடைய தலைமை கல்வி அலுவலர் அவர்களே, கடலூர் மாவட்ட குறிஞ்சிப்பாடு வட்டாட்சியர் மற்றும் நகரனுடைய முக்கிய விருந்தினர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக அரங்க நிறுத்தி காணப்படுகின்ற மாணவ செல்வங்களே, நீங்கள் அமர்ந்திருக்கின்ற இந்த அறையை பார்க்கிற பொழுது விழாவில் நீங்கள் கடைபிடிக்கின்ற ஒழுங்கை பார்க்கின்ற பொழுது இந்த கல்வி நிறுவனத்துடைய சீரும் சிறப்பும் பெருமையும் நான் நேரடியாக கண்டுபிடிக்கிறேன். அதேபோல நாட்டுக்கு வருகின்ற ஏற்பாடு நடத்தி கொண்டிருக்கின்ற கல்வி நிறுவனத்துடைய ஆசிரியர் பெருமக்களே, இதர பணிப்பொறுப்புகளே பணியாற்றுகின்ற பணியாளர்களே, அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பணிவான நன்கறியை தெரிவித்துக் கொள்வேன். இந்த நல்ல நாளில் ஒவ்வொரு விழா ரொம்ப சிறப்பாக வந்து நமது ஓபிஆர் நிறுவனம் நடத்தி வருகிறது என்பது விஷயம். அதை குறிப்பாக அண்ணல் காந்தியடிகள் பிறந்த தினமான இன்று அக்டோபர் 2 காந்தியடிகளை பற்றி நாம் வந்து நிறைய மறந்து அவருடைய அறிவுரைகளை பின்பற்றாமல் நாம் நிறைவோ சென்றதன் காரணமாகத்தான் இன்று நாம் பல்வேறு இடங்களுக்கு ஆளாகிவிட்டோம். இந்த நல்ல நாளில் இருந்த மதிய நேரம் கிட்டத்தட்ட முடியாச்சுன்னா சோர்வாக இருந்தால் கூட ஒரே ஒரு கருத்து தான் காந்தியடிகள் நமக்கு எவ்வளவு கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்று, எளிமையான வாழ்க்கை உயர்ந்த சிந்தனை, எளிமையான வாழ்க்கை உயர்ந்த சிந்தனை. எளிமையான வாழ்க்கை என்றால் ஏதோ கந்தல் துணியை கட்டிக்கொண்டு இருக்குமென சாதாரண முறையை தூய்மையாக வெண்பெண் நிறத்தோடு அணியலாம். ஆடம்பரத்துக்கு எந்த விதத்திலும் நாம் ஆசைப்படக்கூடாது. யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை மாணவர்கள் ரொம்ப முடிவு சொல்லணும்னா பந்தா இல்லாமல் யதார்த்தமான ஒரு வாழ்க்கை முறையை நாம் கடைபிடிக்க வேண்டும். உயர்ந்த சிந்தனை என்பது நாம் உயர்ந்து உயர்வடைய வேண்டும், வாழ்க்கையை கையெழுத்து சொல்ல வேண்டும், என்னை சார்ந்தவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்பது அல்ல. உயர்ந்த சிந்தனை என்பது நான் மட்டும் வாழக்கூடாது, நான் சார்ந்த சமூகமும் சமநிலையோடு உயர வேண்டும், எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், எல்லோரும் உற்பத்தி இருக்க வேண்டும், பொது சிந்தனையோடு பொது காரியங்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
அதாவது செல்வி சார்ந்தான பொது சிந்தனையோடு இருக்க வேண்டிய இப்படி பல்வேறு விளக்கங்களை அந்த உயர்ந்த சிந்தனைக்கு எடுத்துக்காட்டு சொல்லிக்கொண்டே போகலாம். நல்ல நாளில் குழந்தைகளாக நீங்கள் காந்தியுடைய இந்த அறிவுரையை நீங்கள் பின்பற்றினால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு சென்றுவிடுவீர்கள் என நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த காந்தியுடைய பிறந்த நாள் வந்து காந்தியடிகள் நமக்கு பெற்று சென்ற அறிவுரைகள் அன்பு எதையுமே அகிம்சை எதைக்கு வன்முறையால் தாமே செய்யலாது, வன்முறைக்கு வன்முறை பதில் ஆகாது, வன்முறைக்கு அன்பு ஒன்றே பதிலாக தாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதோடு காந்தியடிகள் சொன்ன அந்த கிராம வளர்ச்சி தான் இந்தியாவுடைய வளர்ச்சி என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நம்ம கிராமங்களில் அதனாலதான் நீங்க வந்து கிராமங்கள் போது கிராம சபை கூட்டங்களில் கிராம சபை கூட்டங்களை அரசாங்கம் சார்பாக நடத்தி வருகிறோம். மாணவர்களாக நீங்களும் சமூக பணியில் குறிப்பாக ஓபியார் போன்ற கல்வி நிறுவனங்கள் அது இயற்கை இடங்களாகட்டும் இல்லை தேர்தலாகட்டும் எந்த ஒரு அரசுடைய முயற்சிக்கும் எப்போதுமே உறுதுணையாக இருந்து வருகிறது என்பதை எங்களுக்கெல்லாம் பக்கப்படமாகவும் பெரிய ஒரு செம்பாகவும் இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட்டு அப்படி ஒரு பெருமை மிக்க இந்த நிறுவனங்கள் நீங்கள் மாணவர்களாக தெரியும் நல்ல சிந்தனைகள் உங்களுக்கு நிச்சயமாக வந்திருக்கும். நீங்கள்லாம் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் பார்த்திருக்கிறது என்று நான் நன்றியோடு பார்க்கிறேன். நிச்சயமாக எப்படி இந்த தப்பாட்டம் இந்த குழந்தை வந்து இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கிறது மாதிரி அங்கே மட்டும் பட்டயம் கிளம்புற தேர்தல் சமயத்தில் இந்த மாவட்டத்திலே ஏற்கனவே பட்டயம் கிளம்புகிறார்கள். எப்பொழுதுமே நம்ம எல்லாம் தப்பிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு ஆக்கம் என்பதை நம் கலாச்சாரத்தாலும் தமிழனுடைய நெருக்கூடிய அந்த ஒரு கலாச்சாரத்திலிருந்து அந்த ஒரு கலையை நான் போட்டி பாதுகாக்க அப்படிப்பட்ட கலையை வந்து இந்த நிறுவனம் பாதுகாக்கிறது மிகப்பெரிய பொறுப்பு தரக்கூடிய பாதுகாப்பு. மாணவர்களாக நீங்கள் கல்வி நிறுவனத்தோடு நீங்கள் ஒத்துழைத்து நல்கி அதேபோல் மாவட்ட நிர்வாகத்துடைய வேண்டுகோளை ஏற்று இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் என்ற பெரிய அரங்கம் வந்து உலகையே வந்து ஆட்கொண்டு அதை சிக்கி தவிக்கிறது. இன்னைக்கு பிளாஸ்டிக் இல்லாத ஒரு உலகத்தை நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. இந்த சட்ட பட்டங்களிலிருந்து எத்தனையோ தாரணங்கள் இந்த பிளாஸ்டிக் தவிர்க்கவே இயலாது. குறைந்தபட்சம் ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய அந்த நிகழ்ச்சியை தயவு செய்து நீங்கள்லாம் தவிர்க்க வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் தமிழக முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். கடந்த 1/1/2019 அந்த முயற்சியில் நாம் இறங்கியிருக்கிறோம். கூடுதலாக தற்போது போற்றுதற்குரிய நம்முடைய பாரத பிரதமர்களும் அதற்கான வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். அதோடைய முயற்சிகள் இன்று மாவட்ட போர்வதற்கான பெரிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினால் அந்த வகையில் நீங்களும் நடத்தியிருக்கிறேன். நான் நன்றி சொல்ல தலைமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஒரு நாள் நிகழ்ச்சியாக இங்கு நின்று விடக்கூடாது. தொடர்ந்து இங்கே கல்வி நிறுவனத்தில் மட்டுமல்ல இருக்க குழந்தைகளாக நீங்களும் இருக்கிற ஆசிரியர் மட்டுமல்ல நீங்களும் மற்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார்களுக்கு இந்த தெருவில் வந்து பிளாஸ்டிக் பயன்படுத்தாத ஒரு நிலையை தயவு செய்து உருவாக்க வேண்டும். அந்த சமூக அக்கறையோடு இந்த செயல்முறை வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் தான் ஒன்று இயற்கை சீக்கிரங்களாக அடிக்கடி பாதிக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா தெங்கு காய்ச்சல் இருக்கக்கூடிய அந்த கொடிய நோயை தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அதில் நெங்குப்பூசிலிருந்து இந்த நெங்கு காய்ச்சல் உங்களையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், மாற்ற மக்களையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நீங்கள் இங்கே நமது கல்வி நிறுவனங்கள் மட்டுமல்ல வீடு சொந்த வீடுகளை செல்லுங்க பக்கத்தில் இருக்க உறவினர்கள் அந்த ஒரு செய்தியையும் அந்த ஏடி குழுவை முற்றிலுமாக அகற்றுவதற்கு மாணவர்களை உதவி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் காந்தியடிகள் சொல்வது காந்தியடிகள் வந்து எந்த ஒரு மாணவர்கள் அந்த
சொல்லக்கூடிய அந்த பகுதியில் சென்று தூய்மை பணியை, குறிப்பாக அது கழிவறைகள் சுத்தம் செய்வது மிகப்பெரிய சமூக சேவையாக செய்தார்கள். அதே கதையை நாம் இப்படி எடுத்துக் கொண்டு நாம் சுத்தத்தை வந்து சுத்தமாக எப்படி இருப்பது, சுகாதாரம் எப்படி இருப்பது, குறிப்பாக கைகளும் பழக்கத்தை நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். கல்லூரிகள் நிறைந்த ஒவ்வொரு வீடுகளுக்கு சென்றபொழுது உடனே வந்து கை கழுவுகின்ற பழக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். மற்றவர்களுக்கும் அதை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அனுபவம் கற்றுக்கொள்ள, இப்படி பல்வேறு அரசுடைய முயற்சியை நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமக்களும் ஜனநாயக கடமை நிறைவேற்றுவதற்காக வாக்காளர்களாக அவர்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம வாக்காளர் பட்டியல வந்து ஒவ்வொருத்தரும் பதிவாக 12 வயசு நிரம்பி ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய பெயர் வாக்காளர் பட்டியல் இருக்கிறார்கள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கும் நீங்கள் உங்களுடைய தாய் தந்தைக்கோ இல்லை சகோதரருக்கோ சொந்தக்காரர்களோ இல்லை சித்தப்பா பையப்பா சேத்தி இல்லை அத்தை சொல்றதுக்காக நீங்கள் அறிவுரை செய்து அவர்களையும் தயவு செய்து நீங்கள் ஒரு பெயர் வாக்காளர் இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா புதுசாக பேர் செய்யுங்க. அல்ல பட்டியலில் வந்து உங்கள் பேர் சரியாக தான் அனுப்பப்பட்டிருக்கா, அந்த புகைப்படம் சரியாக தான் இருக்காங்க, தயவு செய்து எப்படி சரிபார்த்து நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்துறதா அவங்க தூண்டுவதாக வாங்கிட்டு
அறிந்து கொள்ளுங்கள்.